தேச கடமை, என்னுடைய தனிப்பட்ட கடமை, என்னுடைய மத கடமை, இது மூன்றுமே இந்த தேசத்தின் விடுதலைக்காக நிற்பது. இதை சொன்ன ஒரு ஆளை சன் பரிவாரில் காமிங்க. இதை சொன்னவர் அபுல் கலாம் ஆசாத். என்னுடைய தனிப்பட்ட கடமை, என்னுடைய மத கடமை, என்னுடைய தேசிய கடமை, இது மூன்றுமே தேசத்தை விடுதலை செய்யுது. உயிரோடு இருக்கும்போது சர்தார் வல்லபாய் பட்டேல் பேரை எடுத்துட்டு தாம் பேரை ஸ்டேடியத்துக்கு வச்சிருக்க மோடி மாதிரியான நபர்களுக்கு இத்தனை பெரிய ஆளுமையினுடைய அருமை எங்கேருந்து தெரியும்? இது கற்பூர வாசனை இவர்களுக்கு தெரியவே தெரியாது. சோசியல் மீடியாவில் இருக்கிற எல்லாத்தையும் நான் கேட்க விரும்புகிறது, எவ்வளவு பேர் முடியுமோ அவ்வளவு பேர் இப்போ என்ன செய்யணும், அபுல் கலாம் ஆசாத்தை வந்து அந்த ஃபோட்டோ வச்சு கொண்டாடணும். என்னங்கடா இவங்க பாலையெல்லாம் கொண்டு போய் கீழே கொட்டுறாங்க, அது குடிக்க வேண்டியது, பசு மூத்திரம் வந்து கீழே போக வேண்டியது, அதையெல்லாம் எடுத்து குடிக்கிறாங்க, குடிக்கிறத கீழே ஊற்றுறாங்க, கீழே ஊற்ற போக வேண்டியதை குடிக்கிறாங்கன்னு இப்படி தலைகீழாக பண்ணுறது, பன்மைத்துவம் கொண்டாடப்பட வேண்டியது. அதனுடைய அடையாளம் அவர்களான அபுல் கலாம் ஆசாத். இந்த நாடு அபுல் கலாம் ஆசாத்தை கொண்டாடவில்லை என்றால் யார் மாதிரியான ஆட்கள் இங்கே இருப்பாங்க? 20,000 புக்கு படித்தேன்னு சொல்கிற அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் தான் கொண்டாடப்படுவாங்க. ஆர்எஸ்எஸ் என்னைக்கு நேர்மையாக இருந்தது? அவங்களுக்கு வந்து பைலா வகுக்கணும், உபவிதிகள் வகுக்கணும்னு ஏற்கனவே சொன்னாங்க, வகுத்துட்டாங்களா? மெம்பர்ஷிப் லிஸ்ட்டு நீங்கள் வந்து வச்சுருக்கணும்னு சொன்னாங்க, வச்சுருக்காங்களா? அவங்க வந்து இருக்கிற ஆட்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் பேருக்கு அவங்களுக்கு எல்லாமே வேலை பிரிவினை தான். கொஞ்சம் பேர் சாமியாராகப்போ, கொஞ்சம் பேர் சண்டியராகப்போ, கொஞ்சம் பேர் வந்து இந்த மாதிரி கோயில் இடிக்கப்போ, அப்படி ஏதோ ஒரு பிரச்சனையில் இந்து முஸ்லீம்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஒரு 6-7 பேர் கொல்லப்பட்டாங்க. அடுத்த வருஷம் குண்டு வெடிக்குது ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில், மூணு இடத்துல குண்டு வெடிச்சது. அதில் ஒன்று ஆர்எஸ்எஸ் அலுவலகம், அங்கே இஸ்லாமியர்கள் அணிகிற அந்த தொப்பி இருக்குது, அது இருக்குது. ஆமாம், இதை பார்க்குற எல்லாத்துக்கும் என்னென்னு தோணும், இஸ்லாமியர்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கொண்டு வச்சுட்டாங்க, இவங்க ஏன் தேவையில்லாமல் இதையே பண்ணிகிட்ருக்காங்கன்னு தானே தோணும். உடனடியாக அந்த ஊரே பதட்டமாயிடுச்சு. அப்போது கண்ணப்பண்ணு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தார், அவர் உட்கார்ந்து அவர் அப்போ இங்கே டிஐஜி இருந்தார், உட்கார்ந்து தேடின பிறகு என்ன வருதுன்னா, அதில் சம்மந்தப்பட்ட எல்லாரும் இந்து முன்னணியை சேர்ந்தவர். இவங்களே வச்சுட்டு இவங்களே வச்சு வைத்த பிறகு அந்த ஊரில் பத்திக்கும் இல்லையா? சாதாரணமாக பேச மாட்டாங்க, துளுக்கு பைய வச்சுட்டான், இந்த பைய வச்சுட்டான், அந்த பைய வச்சுட்டான், இப்படி தான் பேசுவாங்க. வச்ச உடனே அந்த ஒரு தரமற்ற வார்த்தைகளை பேசுவாங்க. பாரு, அவன் புத்திய காமிச்சிட்டான், வச்சுட்டான், என்னதான் இருந்தாலும் நம்ம ஊருக்கு இதாக இருக்க மாட்டான், ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் வச்சுட்டான். ஆனால் அந்த வழக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் பத்திரிகைகளோடு அந்த அளவுக்கு எழுதலை பார்த்துக்கு. தலித் மக்களை ஆர்எஸ்எஸ் ஆட்கள் கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறத பார்த்துருக்கீங்களா? ஏன் இல்லை, அவங்களெலாம் இந்து இல்லை, அவங்க ஓட்டு வேணும் போது இந்துன்னு சொல்லுவாங்க, மற்றபடி சமூக நடைமுறைகள் வரும்போது அவங்கள இந்துக்களாக ஏற்றுக்கொள்ளணும். ஓட்டு போடுறதுக்கு கலகம் பண்ணுறதுக்கெல்லாம் தலித்து வேணும், பிற்படுத்தப்பட்டவர் வரணும், இந்த தலைமை இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அந்த பக்கம் எட்டியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படி தான் சொல்லுவோம். அதானே அவங்க ஆள் தானே. நீங்கள் சுதீஷ் மின்னியோட புக்கு இருக்குது, ஆர்எஸ்எஸ்லேருந்து விலகி வந்தவர், அவரோட புக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு யோகா கற்றுக் கொடுக்குறதுக்கு அதானி தான் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இவங்க எல்லாம் அந்த கூட்டு தான். 18 என்கவுண்டர்கள் மொத்தமாக குஜராத்தில், 21-22 என்கவுண்டர்னு நினைக்கிறேன். அந்த என்கவுண்டர் முழுவதையும் விசாரிக்கிறதுக்கு பேடின்னு ஒருத்தர், HS பேடி, நீதிபதி தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. இப்போ அதில் குறைஞ்சபட்சம் 3 என்கவுண்டர் வந்து அது கொலை தான், போலீஸ் ஆஃபீஸர் மேலெலாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேரும் இஸ்லாமியர்கள், நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன் தமிழ்நாடு அரசு அந்த பல்வீர் சிங் மீது எஃப்ஐஆர் போட இன்னும் தயங்குறாங்க? பல்வீர் சிங் பண்ணது வந்து கேள்வி கேட்க ஆள் இல்லைங்கிறது, ஒரு ரைட்விங் பாலிசி சமூகம் முழுவதும் பரவி இருப்பதனுடைய இது. நீங்கள் தெரியுமா, இதில் அநேகமாக பெரும்பாலான ஜாதி சங்கங்கள் அவங்க எல்லாம் வந்து பல்வீர் சிங் நல்லவர்னு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, வி வான் பல்வீர் சிங் அப்படின்லாம் போஸ்ட் விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவங்க இப்போ திட்டமிட்டு இவங்க ஒட்டுறது. 16-17 பசங்க பல்ல பிடிக்கிறக்க நீ எப்படி யோக்கியனாக இருக்க முடியும்? அந்த அம்மாவை கூட்டி கொண்டு போய் நடு காட்டில் வச்சு வந்து போலீஸ் நல்லவங்க என் பையனை காப்பாற்றுறதுக்கு தான் உதவி செஞ்சாங்கன்னு சொல்கிறேன், எப்படி எப்படி நீ யோக்கியனாக இருக்க முடியும்? தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக அவர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யணும். நீங்கள் ஒரு அப்பாவி கொண்டுட்டா கூட, இதுதான் நீங்கள் பல நேரத்தில் சீனாவை வந்து எல்லாரும் இங்கேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது ரொம்ப என்ன சர்வாதிகாரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் போயிருந்தபோது ஒரு 5 பேரை ஒரே நேரத்தில் தூக்கில் போடுறாங்க. சீனா தனிநபர்களுக்கு எதிரான கொலையை நாங்கள் ஒரு விதமாக பார்க்குறோம், ஆனால் சமூகத்துக்கு எதிரான குற்றங்களை நாங்கள் மன்னிப்பதே கிடையாது. இப்போ நான் என்னென்னு கேட்டேன், குழந்தைகளுக்கு சாப்பிட்ற பால் பவுடரில்
கலப்படம் செய்கிறவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்காம என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. விடவே மாட்டோம், என்ன பல்வீர் சிங், என்ன இது வந்து போலீஸ் ராஜ்யமா, இங்கே வச்சதை நடத்திட முடியுமா, நீ போலீஸுங்கிற அந்த அந்த காக்கி சட்டையை கொடுக்குற மரியாதையை வைத்து கொண்டு ரவுடித்தனம் பண்ணுவீங்களா, மற்றவனை பழக்கி விடுவீங்களா, என்ன உயிர் தளத்தை பிடிச்சி தொங்குறது, சரி அசிங்கமா இல்லை, ஐபிஎஸ்ஸாக இருக்கிறதுக்கே அந்த அளவுக்கு எந்த வித யோக்கியத அம்சமும் கிடையாது. இந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் அண்ணாமலையும் உள்ளே இருப்பார் அப்படிங்கிற ரீதியிலும் ஒரு ஐயம் பேசப்பட்டுருக்கேன். அவங்க எல்லாருமே அப்படித்தானுங்க. இதில் என்ன பெரிய அண்ணாமலை, அண்ணாமலைக்கு அண்ணன் தான் மோடி, மோடிக்கு தம்பி தான் அண்ணாமலை. அரிசிக்கு வரி போடுறதை நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க, பயிர் நிரப்புகிற அரிசிக்கு 5% போட்ட சுதந்திர இந்தியாவின் முதல் தலைவர் யாருன்னா மோடி தான். பெட்ரோலிய பொருட்களை கச்சா எண்ணெயை பாஜக என்கிற கட்சியில் ஏதோ யோக்கியமாக இருக்கிற மாதிரியும் அண்ணாமலை பேர் கெட்டுப்போச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க. அது மோசடி செய்கிறவர்களின் கட்சி தான்.